வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய படைப்பின் தலைப்பு வல்லவனுக்கு வல்லபி பகுதி பதினேழு குரல் கொடுப்பவர் கீர்த்தனா அன்று ஞாயிறு என்பதால் அருண் இன்னும் பழக்க தோஷத்தில் தூங்கிக் தான் இருந்தான் என்றாலும் வீட்டில் மற்ற மூவரும் வேலைகள் செய்தபடித்தான் இருந்தனர் காலையிலேயே உடவை முடித்துக்கொண்டு கொண்டு மீனையை மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்றிருந்தார் ரவி எப்போதும் போல வயலுக்கு போய் பார்த்துவிட்டு வருவதாக சென்றிருக்க சாந்தி மட்டும் வரவேற்பறையில் அமர்ந்து புளியம்பழத்தில் இருந்து கொட்டைகளை எடுத்து கொட்டை நீக்கிய புலியை சேகரித்துக் கொண்டிருந்தாள் அருண் இன்னும் எழுந்து கொள்ளாமல் இருந்ததனால் அவளுக்கு பெரிதாக எதுவும் தோன்றாமல் தனது வேலையில் கவனமாக இருந்தாள் பொதுவாக மேனகை மதியம் போல் விடுவார் என்பதால் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் அவர் வந்துவிடுவார் என்ற தெம்பும் கூட அவளுக்கு இருந்தது என்றும் சொல்லலாம் நடந்து கொண்டதில் சற்றே மனது தவித்துக் கொண்டிருக்க ஏதேதோ சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் கைகள் மட்டும் வேலையை அதன் போக்கில் செய்து கொண்டிருந்தது பத்தரை மணி போல அருண் அறையை விட்டு எழுந்து வர சாந்தி மட்டும் தான் வீட்டில் இருந்தால் பின்வாசல் சென்றவன் காலை கடன்களை எல்லாம் முடித்து குளித்து முடித்து வீட்டிற்குள் நுழைய அப்போதும் அவள் அதே வேலையில் தான் இருந்தாள் அவனை உணர்ந்தால் என்றாலும் அவள் வேலையில் தான் கவனமாக இருந்தாலே ஒழிய அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை தரையில் அமர்ந்து அவள் ஒரு நீளமான ஊசி போன்ற கம்பியால் புளியம்பழத்தில் கொட்டைகளை நீக்கிக் கொண்டிருக்க துண்டினால் தலையை துவட்டியபடி வீட்டிற்குள் வந்தவன் சாப்பாடு போடு என்று சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்தான் கிளம்பி வெளியே வந்தவன் தொலைக்காட்சியின் முன்பே அமர சாந்தி அடுப்படையில் நின்றது தெரிந்தது அவனுக்குத்தான் தோசை வார்த்து கொண்டிருந்தாள் இன்னும் சொல்லப்போனால் இவனுக்குத்தான் இங்கே டிஃபன் சாந்தியும் இப்போதெல்லாம் மீனகை ரவியோடு கூட அவர்களின் உணவு பழக்கத்தை பழகி கொண்டிருந்தாள் சாப்பாட்டினை எடுத்து வந்து வைக்க வீட்டிற்குள் இருவர் இருந்தும் தொலைக்காட்சியின் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை நான்காவது தோசையில் அவன் விட அடுப்பை அணைத்தவள் தனக்கு பழைய சூற்றை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிவிட்டு பின்வாசல் சென்று விட்டாள் சாப்பிடும் வரை உணராதவன் அவள் வெகுநீரம் இல்லை என்ற பின்பே தட்டை கழுவ கழுவப்போட அவள் பின்வாசலில் அமர்ந்து சாப்பிடுவது தெரிந்தது ஆடுகளை வேடிக்கை பார்த்தபடி பழைய சோறும் ஊர்காயும் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் இங்கே என்ன பண்ற என்றவன் குரல் கொடுக்க சாப்பிடுறேன் எதாச்சும் வேணுமா என்று கேட்டவளுக்கு சாப்பிட்டுட்டு வா என்றான் என்ன வேண்டும் என்றும் சொல்லாமல் எனக்கு வேலை இருக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க செஞ்சு தரேன் என்று அறைக்குள் செல்பவனை பார்க்க அவளை திரும்பி பார்த்தாலும் பதில் பேசாமல் உள்ளே சென்று விட்டான் அருண் அவனது அலைபேசியில் ஏதோ நோண்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க சாப்பிட்டு முடித்து வந்தவள் என்ன விஷயம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு என்றவன் முன் வந்து நிற்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணலையா நைட்டு ஊருக்கு கிளம்பினோம் என்று அவன் சொன்ன பின்பே அவன் தன்னை அழைத்து செல்வதற்குத்தான் வந்திருக்கிறான் என்ற உண்மை அவளுக்கு சுட்டது இல்ல நான் நான் வரல என்றவளை கூர்ந்து பார்த்தவன் வரலனா என்றான் கோபமாக வரல அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டு வெளியே செல்ல எத்தனைக்கு நிலடி ஏன் கூட வராம எங்க போறதா உத்தேசம் என்று சத்தம் போட ஏன் கத்துறீங்க பக்கத்துல தானே நிக்கிற மில்லமா பேசினாலே கேட்கும் அத்த வர நேரம் சும்மா கத்திட்டு இருக்காதீங்க பக்கத்தை வர கேட்கும் உங்க கட்டக்குரலுக்கு என்று அவள் மென்மையாக குரலில் அழுத்தமாக சொல்ல இந்த எல்லாம் எனக்கும் தெரியும் கிளம்புறதுக்கு உண்டான வேலையை பாரு என்றான் அருணும் நான் தான் வரலன்னு சொல்றல என்றால் சாந்தி அவனை கிஞ்சும் பார்வை பார்த்து எனக்கும் உன்னை கூட்டிட்டு போகணும்னு ஒன்னும் ஆசை எல்லாம் இல்ல வீட்ல வர காஞ்சிக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் என்று அவளை புருவம் உயர்த்தி கேட்டான் நான் வரல எனக்கு இங்க இருக்கத்தான் பிடிச்சிருக்கு நீங்களே அத்த மாமா கிட்ட சொல்லிடுங்க ப்ளீஸ் என்றால் அவளும் நான் இல்லாம இங்க ஜாலியா என்றவன் வாக்கியத்தை முடிப்பதற்குள் எத்தனை தடவை தான் இதையே நீங்க குத்தி காட்ட போறீங்க நான் ஒன்னும் உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணலையே உங்களுக்கு என்ன தெரியும் தானே இன்று ஆதங்கமாய் வெளிவந்தது அவள் வார்த்தைகள் எனக்கு தெரியறது வேற நீயா சொல்றது வேற நீ சொல்லல அவ்ளோதான் என்று தோலை குலுக்கியவன் தேவையில்லாம பேசாத உன்னை கூட்டிட்டு போகலன்னா என் தான் இங்க உருட்டுவாங்க என்ன பண்ணலாம் ப்ளீஸ் நான் இங்கே இருக்கிறேனே உங்க கூட நிச்சயம் என்னால வர முடியாது உங்களுக்கும் நிம்மதி இருக்காது எனக்கும் நிம்மதி இருக்காது அதுக்கு நான் ஏன் உங்க கூட வரணும் அப்போ ஏன் கூட வராம யாரு கூட போவ என்றவன் இன்னும் அவளை வார்த்தைகளால் தான் கொண்டிருக்க ஆழ்ந்து மூச்செடுத்தவள் முகத்தை துடைத்து கொண்டு சரி வர என்று அவனை கண்ணுக்கு கண் பார்த்து சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து வேலையில் அமர்ந்தாள் வரேன்னு சொல்லிட்டு அங்க போன என்ன அர்த்தம் பேக் பண்ணலையா என்றான் அவள் வரவேற்பறையில் அமர்ந்ததை பார்த்து எனக்கு தெரியும் எப்ப பேக் பண்ணணும்னு அதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன என் என்ன பார்க்க விடுங்க ராத்திரி தானே பஸ் அதுக்குள்ள பேக் பண்ணிக்குவ என்று சொன்னவள் வேலையில் கவனமாக அவனும் தோலை கொண்டு அறைக்குள் சென்று விட்டான் மாலையில் அறைக்குள் நுழைந்தவள் தனக்கு தேவையானதை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருக்க அருண் வீட்டில் இல்லை அவனது கூட்டாளிகளை பார்ப்பதற்கென்று மாலை காஃபி குடித்துவிட்டு கிளம்பியிருந்தான் என்பதால் அவள் மட்டும் தான் அறையில் இருந்தாள் ஊருக்கு போவது இஷ்டமில்லை என்றாலும் தன் அத்தையிடம் அவள் வாயை திறக்கவில்லை அவள் உணர்ந்தவரை இவளிடம் மட்டும் தான் ஊருக்கு அழைத்து போவதாக சொல்லியிருந்தான் என்பதால் அவனே அவர்களிடமும் சொல்லட்டும் என்று விட்டுவிட்டாள் அருண் வீடு வந்து சேரவை இரவு எட்டு மணி ஆகிவிட அவள் எதுவும் பேசாமல் சாப்பாட்டினை எடுத்து வைத்து பரிமாற என்னைக்குப்பா திரும்ப கிளம்புற என்று சாப்பிட்டபடி ரவி அருளிடம் கேட்க ஒரு வாரம் இங்கத்தான் இருப்பம்பா பார்க்கலாம் என்றான் அருண் அவன் சொன்ன தகவல் அவளுக்கு புதிது இன்றே கிளம்ப வேண்டும் என்று அவள் நினைத்திருக்க அவனது பதிலில் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவன் எந்த சலனமும் இல்லாமல் உணவில் கவனமாக இருந்தான் இன்றும் இரவு மீனகை ரவியோடு மாடிக்கு சென்றுவிட சாந்திக்கு வீட்டுக்குள் அவனோடு இருக்கவே மூச்சு முட்டியது எதுவும் பேசி நேற்றை போல ஆக வேண்டாம் என்று யோசித்தவள் படுக்கையில் சென்று விழ அருண் கூட அறைக்குள் கொஞ்ச நேரம் கழித்து வந்து விட்டான் சாந்தி இன்னும் விழுத்துத்தான் இருந்தாள் என்பதால் ஊருக்கு போலனதோ நிம்மதியா வந்து படுத்துட்ட போல என்று சீண்டினான் நான் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் வரேன்னும் சொல்லிட்டேன் ஒரு வாரம் இருக்க போறேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னது நீங்க தான் நான் இல்ல என்றால் கோபமாக அப்போ உனக்கு இங்க இருக்க வேண்டாமா என்னவோ எனக்கு தான் இருக்க பிடிச்சிருக்கு நான் இங்கே இருக்கிறேன்னு எல்லாம் கெஞ்சுன எல்லாம் சும்மா ஆக்டிங்கா எனக்கு இங்க இருக்கத்தான் பிடிச்சிருக்கு ஆனா உங்க கூட வரணும்னா வர இப்ப ஏன் தேவையில்லாம பேசுறீங்க அதன விருப்பம் இருக்கோ இல்லையோ கூப்பிட்டா வர்றவதன நீ என்றான் நக்கலாக அவனது வார்த்தையினில் அவளது கண்கள் கலங்க ஆரம்பித்திருந்தது அதற்கு மேல் அவளிடம் பேசவும் விருப்பமில்லை அவன் முன் தனது கண்ணீரைக் காண்பித்து தன்னை பலவீனமாக்கவும் அவள் விரும்பவில்லை தொண்டைக்குள் என்னவோ அடைப்பது போல தோன்ற நெஞ்சை தடவியவள் தண்ணீர் எடுத்து குடித்துவிட்டு பின்பக்க வாசலில் சென்று அமர்ந்து விட்டாள் ஆடுகள் இரண்டும் அமர்ந்தபடி தூங்கிக் கொண்டிருக்க விளக்குகளையும் போடாமல் இருட்டை விரித்தபடி நிலை சாய்ந்து அமர்ந்திருந்தாள் கண்ணீர் மட்டும் அவ்வப்போது அவள் கண்ணத்தில் வடிந்து சென்றது வெகு நேரம் அமர்ந்தவள் அருகில் நிழலாட அவசரமாய் திரும்பி பார்த்தாள் அருந்தான் அவள் பின்னி நின்று அவள் அழுவதை பார்த்து கொண்டிருந்தான் அவசரமாக கண்ணீரை துடைத்துவிட்டு விட்டு வேகமாய் எழுந்தவள் என்ன ஏதாச்சும் வேணுமா என்றால் எதுவும் நடவாதது போல உள்ள வந்து படு என்றான் அவளிடம் அறையை காண்பித்து இல்ல எனக்கு தூக்கம் வரல என்று இருட்டை விரிக்க இப்போ பயம் இல்லையா பாம்பு எதுவும் வந்தா என்ன பண்ணுவ என்றான் நேத்தே அந்த பாம்பு என்ன கொத்திருக்கலாம் உங்க வாயில இருந்து வர விஷத்துல தினம் தினம் நான் சாகிறதுக்கு அது எவ்வளவோ மேல் ஒரடியா முடிஞ்சிருக்கும் என்று மனதிற்குள் நினைத்தவள் அவனை ஆழமாக பார்த்துவிட்டு விட்டு திருப்பி கொள்ள உனக்கு என் கூட ஊருக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீ வர என்றதும் புருவம் சுருக்கி அவள் யோசனையாக பார்த்தாள் ஆனா அதுக்கு பதிலா எனக்கு என்ன தருவ என்றான் அவளை வீட்டிற்குள் நகர்த்திவிட்டு கதவை சாத்தியபடி ஆம் அவன் அவளை அதற்கு மேல் அங்கே அமரவிடவில்லை என்பதால் பேச்சு கொடுத்து அறைக்குள் இழுத்து வர முயற்சி செய்தான் அவன் அப்படி கேட்டுவிட்டு உள்ளே சென்றுவிட அவனது கேள்வியில் யோசனையோடு அறைக்குள் நுழைந்தவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க என்ன பார்க்கற உனக்கு வர விருப்பமில்லத்தானே என்று கேட்டான் ஹம் என்று மேலும் கீழும் அவள் தலையாட சரி உன்னை கூட்டிட்டு போகல ஆனா அதுக்கு ஒரு வேலை இருக்கணும்ல என்றான் பின் கழுத்தை தேய்த்தபடி சாந்தி அவனை புரியாத பார்வை பார்க்க உன்னை கூட்டிட்டு போகாம இருக்கணும்னா அதுக்கு அம்மா அப்பாவை சமாளிக்கணும் அவங்க திட்டுறதையெல்லாம் கேட்கணும் நம்புற மாதிரி இன்னும் எக்கச்சக்க பொய் சொல்லணும் ஊர் வாயில விழணும் ஊர்க்கார உறவுக்கார அறிவுரை எல்லாம் கேட்கணும் இப்படி இன்னும் நிறைய என்றவன் பேசிக்கொண்டே போக என்ன விலை என்றால் அவன் பேச்சை கத்தரித்தபடி உன்னால முடியுமா அப்புறம் பின்னாடி என்ன குறை சொல்லக்கூடாது பாதியில பின்வாங்க கூடாது நல்லா யோசிச்சு சொல்லு என்றான் அவள் அதை எல்லாம் சட்டை செய்யாமல் அவன் அப்படி என்ன பெரிதாக கேட்டு விடுவான் என்ற நினைப்பில் சொல்லுங்க என்றாள் துணிச்சலாக அவன் என்ன கேட்கப் போகிறான் என்று அறியாமல் தொடரும் அன்புடன் கார்த்தி சவுந்தர்